வள்ளல் பெருமான் வந்தார் அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடல்லே நீங்க தெரிஞ்சுக்கலாம். வள்ளலார் வந்தாரே, வள்ளலார் வந்தாரே, வாடிய பயிரை கண்டு வாட்டம் கொண்டாரே. வள்ளலார் வந்தாரே, தூண்டில் வலை கண்ணி கண்டு துடித்து போனாரே. மண்ணுயிரை தன்னுயிராக மனதில் கொண்டாரே. வள்ளலார் வந்தாரே, இரக்கமே உருவாய் கொண்டு வள்ளலார் வந்தாரே. வருவிக்க வந்தாரே, சாதியும் மதமும் சமயமும் பொய்யென சமரசம் கண்டாரே. எங்கும் எதிலும் சமரசம் கண்டாரே. தெய்வங்கள் பல பல சிந்தை திவாரை திருத்த வந்தாரே. வள்ளலார் வந்தாரே, சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ சங்கம் சன்மார்க்க சங்கம் அமைத்தாரே. பாமரனின் பசியை போக, பாமரனின் பசியை போக சாலையை அமைத்தாரே. தரும சாலையை அமைத்தாரே. திரைகள் நீக்கி உள்ளொளி காண சபையை அமைத்தாரே. சத்திய ஞான சபையை அமைத்தாரே. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ நேயம் கொண்டாரே. ஆண்மையும் கொண்டாரே. எல்லோருக்கும் துணையாயிருக்க வள்ளலார் வந்தாரே, வள்ளலார் வந்தாரே. தாழும் குணமே சன்மார்க்க குணமென்று உரைக்க வந்தாரே, உரைக்க மரணத்தை வென்று நிலையாய் வாழ, மரணத்தை வென்று நிலையாய் வாழ வள்ளலார் வந்தாரே, வள்ளலார் வந்தாரே, வள்ளலார் வந்தாரே, வள்ளலார் வந்தாரே என்று சொல்லி வள்ளல் பெருமான் அவர் அடைந்த நிலையை நாமும் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். மற்றறிவோம் என்று தாழ்ந்திருப்பீரானால் மரணம் எனும் பெரும்பாவி வந்துவிடுமே, சற்றும் அதை நம்மால் தடுக்க முடியாதே.
சன்மார்க்க சங்கத்தவர்களால் எற்று நின்று எதிர்க்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர். பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்மல பற்றே பற்றங்கள் என்றும் இரவியரே என்று சொன்னார். ஐயா, சன்மார்க்கத்துக்கு தானே நமக்கு வயசாகட்டும். அங்க வரவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் 60 வயசுக்கு மேலதான் வராங்க. நீங்க அவங்க வீட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு பாருங்க, எல்லாம் சொல்றாங்க. நான் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்க, பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாம் 60 வயசுக்கு மேலதான் வராங்க. எங்களை மாதிரி யாராச்சும் இளைஞர்கள் வராங்களா? எங்களுக்குலாம் வரும். என்ன சொல்றாங்க, நாங்க கூப்பிட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆன்டி, இப்ப கூப்பிட்டாதீங்க. எங்களுக்கும் உங்க வயசு வரட்டும். உங்க வயசு வரும்போது நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்னா இந்த ஜனம் அடுத்த ஜனம் நம்மளோட நேரமா இருக்கணும். இன்று நின்றவர் நாளை நின்றிடறே அப்படின்னு சொன்னார். ஓடுகின்றவன் கதிரவன் அவன் பின்னே ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் அப்படின்னு சொல்வார் வள்ளல் பெருமாள். அடுத்த நிமிஷம் நம்மளோட நிமிஷம். தேனை வந்து தேன் என்ன பண்ணும், எங்கெங்கயோ பூலாம் சேகரிச்சு கொண்டு வந்து தேன் கூடு ஆனது தேனியை வந்து தேன் கூடு கட்டும். ஒருத்தர் என்ன பண்ணுவான், அடையே நெருப்பு போட்டு புகையை வச்சு அந்த தேனை விரட்டி தேனை எடுத்துடுவான். ஒன்று கஷ்டப்படுறது ஒன்று, ஈஸியாக வாங்கிறது இன்னொன்று. அதுபோல நம்ம இந்த உடம்பை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், கூற்றுவர் நம்ம சரியாக பராமரிக்கலை அப்படின்னு சொன்னால், கூற்றுவர் ரெடியாக காத்துட்ருக்கான். அப்போ நம்மளோட உயிரானது போயிடும். அதுக்கு தான் ஐயா சொல்கிறாங்க, சன்மார்க்கத்துக்கு வாங்க. இந்த சன்மார்க்கத்தில் தான் சாகாமல் இருக்கக்கூடிய சாமார் அனைத்தும் தவிட்டிங்கனைக்கே ஆமார் அருளிய அருட்பெருஞ்சோதி. சாகக்கூடிய அத்துணை வழிகளையும் அடுக்கக்கூடிய அடைய தடுக்கக்கூடிய வழிகள் அத்தனையும் இந்த சன்மார்க்கத்தில் தான் இருக்குது. இந்த சன்மார்க்கத்தை நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க. இன்னைக்கே வாங்க. ஆடாதீர், சற்று மசையாதீர், வேறொன்றை நாடாதீர், பொய்யுலகை நம்பாதீர், வாடாதீர், சன்மார்க்க சங்கத்தை சார்வீர், விரைந்தினி என் மார்க்கம் ஒன்றாமை எல்லாரும் வாங்கையா சன்மார்க்கத்துக்கு. சன்மார்க்கத்தில் இருந்தால்தான் மரணத்தை தவிர்க்க முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உலகத்தின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னு சொன்னா, கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் அலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, வீண்ட அதனால் இனி நீர் மெய்ப்பொருடை நன்குறிந்து நெறியை கடைபிடித்து என்ன பண்ணும், எட்டகு சித்தம் வளர்த்து எந்த அருளை அடைமீன் அப்படின்னு இன்புறலாம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இந்த உலகத்துல கண்டதெல்லாம் அனித்தியதான். நம்ம பார்க்கறதெல்லாம் அனித்தியமா ஒரு நாள் போக போகுது. அடுத்தது கற்றதெல்லாம் போய் நம்ம படிச்ச படிப்புலாம் வேஸ்டா போகுது. இப்ப நீங்க சொற்பொழிவு அது கேட்கறீங்க, கேட்டதெல்லாம் பழுதா போகுது. இப்ப என்ன பேசணும்னா இதை தாண்டி போய் கேட்டோம்னா மொழியன்ஸ் என்ன பேசினாங்கன்னா தெரியாது. இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுடுவோம். அந்த மாதிரி கேட்டதெல்லாம் பழுதாச்சு. எத்தனை சொற்பொழிவாளர் வந்து பேசியிருக்காங்க, எத்தனை பேர் என்ன பேசினாங்கன்னு நமக்கு நினைப்பு வருதா? வரமாட்டேங்குது. கேட்டதெல்லாம் பழுது, கற்றதெல்லாம் பொய்யா போச்சு, கழித்ததெல்லாம் வீணே. கழித்ததெல்லாம் வீணேன்னு சொன்னால், நம்ம சந்தோஷப்பட்டு ஒவ்வொரு செயலும் செய்கிறோம், ஊர் சுற்றுறோம், எல்லாம் பண்ணுறோம், சுற்றுலா போகிறோம், இந்த ஆடை அனுபவிக்கிறோம், சாப்பாடு அனுபவிக்கிறோம், எல்லாம் சன நேரம் அந்த நேரத்துக்கு மட்டும்தான் சந்தோஷமாகும். சாப்பாடு கூட ஒரு குடி போயிடுச்சுன்னா அடுத்தது உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறைதான். நம்ம வாழ்க்கையில் யாராவது நிறைவான வாழ்க்கை இருக்குன்னு கையை தூக்குங்க பார்க்கலாம். யாருக்காவது யாராச்சும் ஒரு குறை இருக்க தான் செய்யும். அது உட்கொண்டதெல்லாம் குறையே, நீங்கள் அதை விட்டுட்டு விண்டதெல்லாம் இனிமேல் சன்மார்க்க நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருளை நன்குணர்ந்து எட்டகு சிற்றம்பலத்தே, சிற்றம்பலம் உச்சுக்கு கீழே அண்ணாக்கு மேலே அங்கே திருச்சிற்றம்பலம் இருக்குது. அங்கே பூர்வ மதிக்குள்ள அங்கேயே சிந்தனை பண்ணினா உற்று உற்று பார்த்திட ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாக பரமன் இருப்பிடம், திருச்சிற்றம்பலம் என்று அறிந்து சேர்ந்து கொண்டேனே அங்கே போய் நீங்கள் சேரணும். எங்கே போய் சேரணும், அங்கே போய் சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால், என்றும் இரவாமல் மனதை சிச்சவியின் கண்ணை நிறுத்தி நிறுத்தி பழகி பழகி உயிர்களிடத்தில் தயவும் ஈசுனிடத்தில் மாறாத அன்பும் பிரபஞ்சத்தில் வெறுப்பும் இருந்தீர்கள் என்று சொன்னார். வெறுப்புடன் இருந்தீர்கள் சொன்னார், இறைவனுடைய அருள் கிடைக்கும், அந்த திருவருள் நிச்சயமா நம்ம வந்து சேரும், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா
இந்த பிறவி போச்சுன்னா எந்த பிறவி வாய்க்குமோ தெரியாது. இந்த மனித பிறவில மட்டும்தான் நீங்க கடவுளை உணர முடியும். வேற எந்த பிறவிலையும் இத்தனை வழி சொல்லி தர மாட்டாங்க. வேற எதுவுமே நம்ம அடையவும் முடியவும் முடியாது. அதனால அதுக்கு ஒரே வழி என்னன்னு சொன்னா, பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பல பற்றையே பற்றுங்கள். என்னென்ன பற்று இருக்கு? பற்றுகள் சொல்லிட்டார். என்னென்ன பற்று இருக்கு? அதுக்கு ஐயா விளக்கம் கொடுக்குறாங்க. பந்தப்பற்று, பந்தம் ரொம்ப ஜாஸ்தி. பந்தங்கள்னா சுற்றத்தார். அந்த சுற்றத்தார் மேல எவ்வளோ, அதனால்தான் இறந்த பிறகு பந்தம் பிடிக்க சொல்றாங்க, பந்தத்தை எரிக்க சொல்றாங்க. இவன் பந்தத்தை எரிக்காம உடம்பு விட்டுட்டான், அதனால அந்த பந்தத்தை கொளுத்து அப்படின்றாங்க. பந்தப்பற்று. அடுத்தது களத்திரப்பற்று, பொருள் மேல பற்று. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, எல்லா மேலையும் போட்டு, எது பார்த்தாலும் சாப்பாட்டு மேல ஆசை, எல்லாத்துலேயும் ஒரு ஆசை இருக்கு பாருங்க, அந்த ஆசையை கொளுத்தணும். பந்தப்பற்று, களத்திரப்பற்று, தேகப்பற்று, தேகத்து மேல இருக்கிற பற்று. அடுத்தது ஜீவப்பற்று, அடுத்த ஜீவன் மேல உதவி பண்ணணும், அதெல்லாம் பற்று வைக்கக்கூடாது. ஜடபரதன் ஒருத்தர் இருந்தார். அவர் எல்லா ஆசைகளையும் திறந்தவர், எல்லா ஆசைகளையும் திறந்தார். கடைசியில் அவர் கையில் ஒரு மான் ஒன்று, ஒரு மான் குட்டி வந்து ஈன்றெடுத்து அந்த மான் இறந்து போச்சு. அந்த குட்டியை எடுத்து வளர்க்குறார். வளர்த்துட்டு இறைவனை விட்டுட்டார். எவ்வாற அந்த குட்டியே பார்த்துக்கிட்டு, அதை பராமரிச்சுக்கிட்டு அந்த குட்டி ஞாபகமாகவே இறந்து போனார். அடுத்த பிரிவில் அவர் மானாக பிறக்கிறார். அந்த மாதிரி அந்த பற்றுகள் மனதுனால நினைச்சாலும் பிறவி உண்டுங்க, வாக்குனால நினைச்சாலும் பிறவி உண்டு, தேகத்தினால நினைச்சாலும் பிறவி உண்டு. எல்லாத்துக்கும் பிறவிங்கிறது எண்ணில் அடங்காதது. நம்ம எல்லா பற்றுகளையும் விட்டோம் அப்படின்னு சொன்னா என்றைக்கும் இறக்க மாட்டோம். சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே, நரை திரி பிணி மூப்பு வராமல் தவித்திடுங்கான். இப்பிறப்பில் இதுதானே நித்திய வாழ்வு பெற்றிடலாம், பேரின்மை விட்டிடலாம்னு பெருமான் சொல்கிறார். இந்த பிறப்பில் தான், இந்த சன்மார்க்கத்தில் தான் நரையை தீர்க்கக்கூடியது. திரை, நரைனா முடி வெளுத்து போகிறது, திரைன்னு சொன்னால் தோளில் சுருக்கம், மூப்புனா முதுமை. இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய ஒரே மார்க்கம் எதுன்னா சன்மார்க்கம். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ இப்போ இப்போ கூட தவம் பண்ணலாம். அதுக்கு வழி சொல்கிறார். இன்றைக்கே இதுவரைக்கும் போனதெல்லாம் போட்டோம், இனிமேனாலும் சன்மார்க்கத்துக்கு வாங்க, நீங்களெல்லாம் பெற வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வார்த்தை சொல்கிறார். நல்ல வார்த்தை சொல்கிறார், மிரட்டி சொல்கிறார், காலில் விழுந்து தண்டன் விழுந்து சொல்கிறார், பொருள் கொடுத்து வசப்படுத்துவேன்றார். இல்லை நீங்கள் அதுக்கும் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவனிடத்தில் முறையிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். நல்ல வார்த்தை சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, காடு வெட்டி நிலத்திருத்தி காட்டெருவும் போட்டு கடுவிரைத்து கருப்பை விட்டு கடுவிரைத்து கழிக்கின்ற உலகில் கூடிவிட்டு போயின பின் எது புரிவீர் எங்கே குடியிருப்பீர் ஐயோ குடுத்தறியீர் இங்கே பாடுபட்டீர் பயனறியீர் பாழ்கிறைத்து கழித்தீர் பட்டதெல்லாம் போதும் பரமர் வரும் தருணம் ஈடுகட்டி வருவீரில் இன்பமிக பெறலாம் உண்மை உரைத்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது காடு வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு, இப்போ காடெல்லாம் போயிடுச்சு, மரத்தெல்லாம் வெட்டி போட்டுட்டாங்க, இப்போ எல்லாம் பில்டிங் கட்டிட்டாங்க, மழை வருதா எங்கேயாச்சும்? மழை வரமாட்டேங்குது. அந்த மாதிரி நீங்கள் காடை வெட்டி நிலந்திருத்தி காட்டெருவும் போட்டு அதில் கரும்பை விதைக்காமல் விஷச்செடியை விதைச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், என்ன லாபம்? அந்த மாதிரி இந்த மனசுங்கிறது ஒரு காடு மாதிரி. அந்த மனசில் நல் எண்ணங்களை விதைக்க வேணுமே தவிர கெட்ட எண்ணங்களை விதைக்கக்கூடாது. அப்படி நல்லெண்ணங்களை வளர்த்து கொண்டு ஈடுகட்டி வந்தால், ஈடுகட்டி வந்தால் இன்பமிக பெறலாம். ஏன்னா அப்பப்போ கலையான எண்ணங்கள் தோன்றும். இப்போ வந்து காட்டில் ஒரு விதை விதைச்சோம் அப்படின்னு சொன்னால், பயிரிட்டோம் அப்படின்னு சொன்னால் கலைகளும் கூடவே வளரும். அப்பப்போ கலையை வெட்டி விட்டாதான் அப்போ பயிர் நன்றாக வளரும். அந்த கலையை நீங்கள் எடுக்கலைன்னு சொன்னால் இருக்கிறதையும் சாப்பிட்டுட்டு போயிடும். அதனால் கலையான எண்ணங்களை எல்லாம் அப்படியே அறவே வெட்டி எடுக்கணும். அப்படி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு பயிர் கிடைக்கிற மாதிரி நம்முடைய உள்ளத்தில் நல்ல இனிமையான எண்ணங்கள் நல் எண்ணங்களை வளர்த்து கொண்டோம் என்று சொன்னால், ஈடுகட்டி வந்தோம் என்று சொன்னால் நமக்கு பலன் என்பது நிச்சயம். ஏன்னா இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இல்லை. இந்த கூடு விட்டு போயிடுச்சுனாக்கா என்ன பண்ண முடியும்?
அதனால இன்னைக்கே வாங்குன்னு சொல்லிட்டு நம்மள உத்தமனாக கூடிய குணத்துக்கு நல்ல வார்த்தை சொல்ற ஆ ஆற்று வெள்ளம் வருவதற்கு முன்னே அணை போட வாருங்கள் இப்ப அணை கட்டணும் பெரிய வெள்ளம் வருதுன்னு சொன்னாக்கா மழை பெய்யுதுன்னு சொன்னா அணை கட்டி அதை சேமிச்சு வைக்கணும் அது இல்ல அப்படினு சொன்னா அது கடல்ல போய்டும் அது மாதிரி இந்த மரணங்கிறது ஒரு பிரளயம் பிரளயங்கிறது ஐயா என்ன சொல்றாரு மரணம் கூட பிரளயம் தான் இந்த உடம்புல மரணத்துக்கு முன்னாடி இந்த ஐம்பூதங்களும் ஒரு சூறாவளி காற்றை எப்படி சுழன்று சுழன்று அடிக்கின்றதோ நமக்குள்ளாக ஒரு பிரளயமே நடக்கும் இந்த மரணம் வருகின்ற போது பிறக்கும் போதோ வேதனை இந்த உடம்பானது உடம்பிலிருந்து உயிர் போகும்போதும் வேதனை ஒரு பிரளயமே நம்மளோட உடம்புல நடக்கும் அதனால இந்த பிரளயம் நடக்க விடக்கூடாது அதனால ஆற்று வெள்ளம் வருவதற்கு முன்னே அணை போட வாருங்கள் ஐயா ஏன்னா பரமன் வரப்போறான் இப்போ உங்களுக்கு அருளை தரப்போறான் அதனால ஈடு கட்டி வாங்க சீக்கிரம் அருளை எல்லாம் அடைந்து கொள்ளலான்னு நல்ல வார்த்தை சொல்றார் அடுத்தது மிரட்டி சொல்றார் நீங்க வரல அப்படின்னு சொன்னா கூற்று உங்களை கொண்டு போயிடுவோம் அப்ப கூற்றுவனை உங்களால தடுத்து நிக்க முடியுமா ஆஹா மொழியரசி ரொம்ப நல்லவன் என்ன விட்டுட்டு போயிடுவானா நீங்க ரெக்கமெண்ட் பண்ண விட்டுட்டு போயிடுவானா விட மாட்டான் அதனால என்ன பண்ணணும் யார் என்ன சொன்னாலும் கூற்றுவன் நம்மளை விட மாட்டான் ஒரு கரண் இதை கிழிக்கும் போது ஒரு நாள் நமக்கு போயிடுது அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் போயிட்டே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவனை நினைக்கணும் அடுத்தது தண்டன் விழுந்து சொல்ற காலில் விழுந்து சொல்றப்பா நீங்க இந்த உலகத்துல மதிமயங்கி போறாங்களோ அவங்கள மாதிரி இருக்காதீங்க இறைவனை நினைச்சு பாருங்க இறைவனே ஐந்து காலமும் தொழுங்கள் அப்படிலாம் சொல்லி நம்மளை நல்ல வழிக்கு காலில் விழுத்துக்கு சிட்டடியே தாழ்வனையூன்றி சாட்டுகின்றேன் தயவனோடு கேட்பேன் என் மார்க்கத்துள் என்னை நுமக்குள் ஒருவனாக கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு தயவு எவ்வளவு பணிவு பாருங்க ஐயாக்கு அந்த தயவோடு கேட்கிற அப்ப கூட இந்த மரமண்டைக்கு வேற மாட்டேங்குது அப்ப என்ன பண்ணணும் அவரோட வார்த்தை கேட்க மாட்டேங்கிறோம் இல்லையா அவர் வார்த்தை கேட்கும் போது அவர் சந்தோஷப்படுவார் அப்ப தண்டன் விழுந்து சொல்றார் அடுத்தது பொருள் கொடுத்து வசப்படுத்துவேன்ற ஆனா பொருள் அப்படின்னு சொல்லும்போது அமாவாசைங்கிற ஒருத்தர் அவரை வந்து என்ன பண்ணுவார் மாட்டெல்லாம் அடிமாட்டுக்கு விட்டு பணத்தை சம்பாதிப்பார் ஆனா பக்குவமான ஒரு ஆள் பெருமானு பாக்குறார் இந்த ஆளை ஒரு வழிக்கு கொண்டு வரணும் பக்குவமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு இன்னிலேருந்து அடிமாட்டுக்கு விடாத வேற தொழிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்போ பெருமாட்டை அவர் சொல்கிறார் நான் என்னங்க பண்ண முடியும் நானும் ஏழை நான் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறார் அப்போ ஒரு கையில் ஒரு எட்டனா கொடுத்து இதை ஒரு முதலீடாக வச்சுக்கோ இதை வச்சு நீ வியாபாரம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அதை வாங்கின நாள்லேருந்து அதை செலவழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த அமாவாசைங்கிறதுக்கு கிடைக்கல ஆனால் எந்த விதமாக அவருக்கு பணம் வந்து வந்து பெரிய ஆளாகிட்ட பொருள் கொடுத்து வசப்படுத்தும் ஆனால் நாம் அடைய வேண்டிய பொருள் என்னது அந்த பொருள் அல்ல பெருமான் அவர் திருத்தத்துக்காக பொருள் கொடுத்தார் ஆனால் உலகத்தார் அனைவரும் அடையக்கூடிய ஒரே பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் சிவம் சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்திலேறி சிவமாகி கொண்டது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி அதான் சொல்வர் அருளறியார் தமையறியார் எம்மையும் பொருளறியார் என புகன்றமை சிவமே அருளை அறிந்து கொள்ளாதவர்கள் தம்மையும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அடைய வேண்டிய பொருள் நான் தான் என்று தெரிந்து கொள்ளவும் மாட்டார்கள் என்று பெருமான் சொல்வார் அப்படி பொருள் கொடுத்து வசப்படுத்து அடுத்தது ஆண்டவன்கிட்ட கேட்கிறார் கள்ளவாதனையை கலைந்து அருள் நெறியை காதலித்து உள்ளவாறு இந்த உலகமெல்லாம் கழிப்புற்று ஒம்புதல் என்றோ அதை கண்டு அடியேன் மகிழ்ந்தல் என்றோ என்று பெருமான் வேண்டார் இல்லையா இந்த கள்ளவாதனெல்லாம் போகணும் இந்த உலகமெல்லாம் ஒருமையை கடைபிடிக்கணும் தயவில் ஒருமை பண்பில் ஒருமை அன்பில் ஒருமை கருணையில் ஒருமை எல்லாவற்றையும் ஒருமையில் உலகெல்லாம் ஓங்குக எனவே அப்படின்னு அண்ணா ஒரு தலைப்பு கூட கொடுத்தாங்க அப்படி இந்த ஒருமையில் எல்லாரும் வாழணும் அப்படின்னு பெருமான் ஆசைப்பட்டாங்க அந்த நிலையை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து சொல்கிறாங்க அந்த மாதிரி நிலைக்கெல்லாம் நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த உத்தமன் ஆகுக ஓங்குக பெருமான் உத்தமனாக தான் வந்தார் க
கடைசியில் இறைவனாலேயே உத்தமனாக ஓங்குக என்று வாழ்த்துரைக்கப்பட்டார். அதனால் அவரோட பின்பற்றிய நாமும் ஒவ்வொருவரும் உத்தமனாக ஓங்கி வாழ்ந்து அவருடைய பெயருக்கு ஒரு நன்மை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா இன்னைக்கு ஒரு எதிர்பாராத ஒரு சொற்பொழிவு வந்த இடத்துல அடியனை பேச வச்சாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன், அதனால ஏதாவது குற்றமுறை இருந்தால் மன்னித்து பொறுத்தருள்மாறு வேண்டி கேட்டுக்கொண்டு, இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக இருந்து கேட்டவங்களுடைய அனைவருக்கும் நன்றி ஐயா. அரண்பெரும் ஜோதி, அரண்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அரண்பெரும் ஜோதி, திருவரன் பிரகாச விடலா திவ்ய திருவடிகளே சரணம். முன்னாடியே இந்த பாட்டை பாடுவேன். இன்னைக்கு 200வது ஆளு வயசுனால இன்னைக்கு இந்த பாட்டை சொல்லி நிறைவு பண்றேன். எனக்கே பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு. ராமலிங்கமே எம்மையாளும் தெய்வமே, ராமலிங்கமே எம்மையாளும் தெய்வமே, இன்பமில்லாமளித்திடும் இதய தெய்வமே, ராமலிங்கமே எம்மையாளும் தெய்வமே, மருதூர் என்னும் பதியில் பிறந்த தெய்வமே, மருளெல்லாம் போக்க வந்த அருள் தெய்வமே, மருதூர் என்னும் பதியில் பிறந்த தெய்வமே, மருளெல்லாம் போக்க வந்த அருள் தெய்வமே, ராமலிங்கமே எமையாடும் தெய்வமே, பதிநிலையை உரைக்க வந்த பண்பு தெய்வமே, பரமநடி பற்றையே பற்றும் தெய்வமே, பதிநிலையை உரைக்க வந்த பண்பு தெய்வமே, பரமநடி பற்றையே பற்றும் தெய்வமே, எவ்வுயிரும் தழைக்க வந்த கருணை தெய்வமே, ஏற்றமெல்லாம் என்னும் தரும் வேற்றே தெய்வமே, ஏற்றமெல்லாம் என்னும் தரும் வேற்றே தெய்வமே, ராமலிங்கமே எமையாளும் தெய்வமே, இன்பமெல்லாம் அளித்திடும் இதய தெய்வமே, இதய தெய்வமே, இதய தெய்வமே. வள்ளல் பெருமானை வணங்கும் அத்துணை அனைவர்களுக்கும் ஏற்றமே உண்டு என்று சொல்லி, ஜெயமே உண்டு என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த நம்முடைய அண்ணன் மாணிக்கமையா அவர்களுக்கும், தென் வள்ளலார் தொண்டு நிறுவனத்தில் அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும், தயவு திரு கண்ணியப்ப சுவாமிகளின் திருவடிகளுக்கும் என்னுடைய நன்றியை என் சார்பாகவும் என் கணவர் சார்பாகவும் உரித்தாக்குகின்றேன். வந்தனம், வந்தனம். இன்றும் நாளையும் இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி வீட்டில் வந்து பூஜை பண்றது, என்னதான் நீங்க வந்து மிகப்பெரிய சீர்திருத்தத்துக்கு கொண்டு வந்தாலும் கூட அது கூட என்ன சேர்த்து நமக்குன்னு ஒரு குலசாமியை கும்பிடணும். இன்னைக்கு பொழுதுக்கு இவங்கள தான் கும்பிடணும், அவங்கள தான் கும்பிடணும், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து இது உயர்ந்தது இது தாழ்ந்தது என்கின்ற பரிசீலனைக்குள் நான் இப்போது செல்கின்ற நேரம் அல்ல இது. ஏன்னு கேட்டால் அவங்கவுங்க ஏதோ ஒரு பாதையில் போக போகும்போது ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அது எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ அதை தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு சில நேரம் கொஞ்சம் கனமாக இருந்ததுன்னு அதை அப்படியே போட்டுட்டு வெறுமனையை புறப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ போட்டுட்டு வெறுமனையை புறப்பட ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ அது ஒரு காலகட்டம். ஏன்னா இப்போ இந்த சரியை கிரியை யோகம் ஞானம்
ऐसे नम्बर मोदी वो शरीर से सर अंद सरी सर वाटे नम्बर मेपे पूजे वेलना पे शिवपुण्योड़ वन अगल सन्मार्क वन मेपे सरपुण आना सन्मार्क अल्वकी नानुदा नहीं अरपावे नान पढ़ कारण सन्मार्के नान पढ़ कारण नान सन्मार्के अन्मार्क मिपे नीपा अगर अडमिशन वांगी अडमिशन या पढ़चरमा पदवेमा पण वचमा अलग रोम अभी पड़ा पटे वरणुमा अच्छी अच्छी सन्मार्कल कल अनु पकल अन अलगोले वे पाकपो नमल निकल सर तेरे वो अनुया से अनुलाजा ना पाक वांग पातर अब अनु इंगे पाक पाता नाला अब केकना अभी इन नई कटद नहीं सन्मार्क और पड़ी वन अब अर्थम कटा अन अरुपा अन अरवर निकल वो रोम 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 रत्न सुखा अन मनि गुण अन मनि गुण अरव गुण सन्मार्क वरपे दैव नई अट्ठेटा सभा को वरपोदे कुछ उड़मे अलग वे अड़पा वरादे अब अरल की वरपो दैव नई की अगर वस्तरा अर ग्रेड मेल को नहीं अरमाटेंदा नुयाद अब पुण्वरा अगर अगे वो उपीपा वे पड़े वाले अगर अगे मुझे अब परवीर परवीर मटन अगे वो काल का अगे वो सैनाडर वो तुदा सैनाडर यारेनाडर अब देव अर्थ देव अर्थ अंगीपा पड़ पा आशीर्वाद पड़ा अलग अंदमि साधारण वीपाट नरिया क्रिया अब
நம்ம ஏன்னு கேட்டா நம்ம அந்த படிக்கட்டு முறையில் அப்படி வரப்போகும்போது ஒன்றொன்னா தாண்டி வரப்போகும்போது அப்படி தான் வர முடியுதே தவிர அதுக்கு மேலே உடனடியாக அங்கே போகிறதில்லை. ஆனால் ஐயா பெருமான் சொல்கிறது வந்து எந்த நிலைக்கு வந்து நிற்கிறோம், 13வது நிலைக்கு வந்து நிற்கிறோம். சரியை கிரியை யோகம் இது 3 × 4 3 × 4 12 அது உங்களுக்கு தெரியும், நான் திருப்பி சொல்ல வேண்டாம். சரியை 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 கிரியை சரியை யோகம் சரியை ஞானம் இப்படி